எந்தவித முதலீடு இல்லாமல் பார்ட் டைமாக ஒர்க் பண்ண நினைக்கிறீங்களா? அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த ஜாப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒர்க்கை பண்ணுறீங்கன்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும்னு இருக்கணும்னு இல்லை. காலேஜ் ஸ்டூடெண்ட், ஹவுஸ் ஒய்ஃபு, எக்ஸ்ட்ராவாக இன்கம் வேணும்னு நினைக்கிறவங்க யார் வேணாலும் இந்த ஜாப் வந்து பண்ணலாம். இந்த ஜாபை ஃபுல் டைம் பார்ட் டைம்னு நீங்கள் எப்படி பண்ண நினைக்கிறீங்களோ அப்படியே பண்ணலாம். எந்தவித டார்கெட் அச்சீவ் பண்ணணும் இல்லை. மாதம் ஒரு 10,000-30,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். இன்னும் இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்களும் வந்து கை நிறைய சம்பாதிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு புதுமையான டிஃப்ரெண்ட்டான தொழிலை பற்றி பார்க்கலாம். இந்த தொழிலில் வந்து நம்ம ரெடி பண்ணுற ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனால் அந்த ப்ராடக்ட்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு பொருளை ரெடி பண்ணி நம்ம வந்து சேல் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் இந்த பிஸ்னஸோட ஃபுல் டீட்டெயில் பார்க்கறதுபடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரெக்கார்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பிஸ்னஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைட் வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்றாங்க. லோக்கல் ஷாப்லாம் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து கிடைக்கிறது இல்லை. குட்டியாக நம்ம வந்து ஒரு ஸ்டால் மாதிரி போட்டு இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணலாம். 2,000 மேலே வந்து சம்பாதிக்கலாம். நல்ல மக்கள் கூடுற இடமா பார்த்து இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உருளைக்கிழங்கு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மிஷினு, ஆயிலு, எண்ணெய், மிளகாய்த்தூள், உப்பு இந்த ரா மெட்டீரியல் தான் வந்து தேவைப்படுது. எப்படி ரெடி பண்ணலாம் பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு தோல் எடுத்து சின்ன சின்ன பீஸாக நீட் நீட்டாக வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கழுவிட்டு அது வந்து தண்ணியில் வந்து கொஞ்ச நேரம் வந்து வேக வைக்கணும். உப்பு போட்டு வந்து வேக வைக்கணும். வேக வச்சதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் நல்லா வந்து ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு வந்து மசாலா ஆட் பண்ணி நம்ம வந்து கவரில் பேக் பண்ணி சேல் பண்ணலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மிஷினோட ரேட் வந்து எவ்வளோ பார்த்திங்கன்னா 4,000 கிடைக்குது. மிஷின் வாங்காமல் வீட்டில் இருக்கிற நம்ம வந்து கடாயை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் மிஷின் வாங்காமல் வீட்டில் இருக்கிற கடாயை கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரோட் சைட்லாம் நீங்கள் ஸ்டால் மாதிரி போட்டிங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஷாப் மாதிரி இந்த இமேஜில் வர மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து ரோட் சைடில் வந்து சேல் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேப்பர் கப் வந்து வாங்கிக்கணும். இல்லைனா கிராஃப்ட் பேப்பர் வாங்கி ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்களே கப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் டீட்டெயில் பார்த்தோன்னா ஒரு சின்ன கப்பு ரெடி பண்ண வந்து நம்மளுக்கு 10 ரூபாய் செலவாகுது. சேல் பண்ணும்போது ஒரு கப்பு வந்து 50 ரூபாய்க்கு நம்ம வந்து சேல் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 50 கப்பு சேல் பண்ணுறீங்கன்னா 2,000 மேலே வந்து வருமானம் வந்து கிடைக்குது. ரோட் சைடில் ஸ்டால் ரெடி பண்ணி சேல் பண்ணலாம். இல்லைனா சினிமா தேட்டருக்குள்ளே வந்து ஓனர் கிட்டலாம் கேட்டு அங்கே வந்து ஒரு ரெண்ட்டுக்கு மாதிரி எடுத்து அங்கேயும் ஒரு ஸ்டால் போட்டு பிரேக் டைமில் வந்து சேல் பண்ணலாம். இல்லைனா பீச்சு பார்க்கெலாம் நம்ம சேல் பண்ணலாம். ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துலாம் வந்து அதிகம் பேர் வந்து வருவாங்க. அந்த இடத்துலலாம் வந்து இந்த கப்பு வந்து நிறையவே சேல் ஆகும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து யாருமே ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. நார்மலாக வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து அதிகமாக யாருமே ஸ்டால் போட்டு ஃபெஸ்டிவல் டைம்லாம் வந்து சேல் பண்ணுறதில்ல. நம்ம பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ண மாதிரி இருக்கும். பெரிய பெரிய மாலில் கூட நம்ம வந்து ஸ்டால் போடலாம். மாலிலே ஸ்டால் போட்டால் வந்து நிறைய மக்கள் வந்து அங்கே வருவாங்க. அங்கே வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைலாம் அதிகம் பேர் வந்து சாப்பிடுவாங்க. அதிகமாக வந்து கப்பும் நமக்கு சேல் ஆகும். நல்ல ஆர்டரும் நம்மளை வந்து எடுத்து நல்ல ப்ராஃபிட்டும் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.